இல்லையோ இதை விட்டுருவோம். இது ஒரு கெட்ட கனவாக நினச்சி ரசிகர்கள் நாங்கள் எல்லாம் மறந்துடுதோம். தலைவரை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, பிரம்மாண்டமாக பண்ணுங்கள் சார். கதை கிடைக்கல டைரக்டர் யூனியனுக்கு போங்க. ஒவ்வொரு அசன் டைரக்டரும் ஏகப்பட்ட கதையில் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க. சங்கர் சார், மடி சார், கேஸ் ரவிக்குமார் சார்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சார். எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஹீரோவை ஏமாற்றி, ஒரு புரொடியூசரை ஏமாற்றி, ரசிகர்களை ஏமாற்றி, அப்படி எதுக்கு சார் பொழப்பு? புனிதமான சினிமா தொழிலை ஏன் அப்படி கட்டப்பனா ஆக்குறீங்க? ஐயோ யோ யோ யோ, இன்றைக்கி ப்ரொடியூசர் கிடையெல்லாம் குதிரை கொம்பாக இருக்குது சார். இந்த பேட்டி வந்து லியோ படத்துக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் தான் இந்த பேட்டி. மனசு நொந்து சினிமா ரசிகர் சார்பாக சமூக ஆர்வலர் நான் பேசுகிறேன்.